நானும் சுமதி கந்தசாமி, அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலா நல்ல ஒரு ஹலீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஹலீம் எடுத்தாலே நமக்கு ஒரு 8 to 10 hours ஆகுங்க செய்யறதுக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்லயே சிம்பிளா வித்தின் 1 hour எப்படி ஒரு ஹெல்தியா எனர்ஜெட்டிக்கான ஒரு நல்ல ஒரு ஹலீம் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலீம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 cup பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே நான் 60 ml மெஷர் பண்ணுறேன். அடுத்ததாக 1/2 cup கடலப்பருப்பு, 1/2 cup உளுந்து, 1/2 cup பாசிப்பருப்பு, 1/2 cup சாம்பார் பருப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம 1 cup பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையை இப்போ ஊற வைக்க வேணாம். நல்லா பெரிய ரவையாக எடுத்தீங்கன்னா இது கூட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அதை தனியாக வச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா 6 hours போல் நல்லா அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 300 grams மட்டன் பீசஸை நல்லா போன்லெஸ்ஸாக நல்லா சின்ன சின்ன பீசஸாக ஃபேட்டி பீசஸாக எடுத்துருப்போம். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 tablespoon அளவுக்கு நல்ல கரம் மசாலா, 1 tablespoon அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 tablespoon அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 tablespoon அளவுக்கு 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியை நல்லா 1-2 இடித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்துதான் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, நல்லா 2 tablespoon அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா 1 hour இது நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு குக்கர்ல 2 tablespoon அளவுக்கு நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. அடுத்துதான் 1 tablespoon அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அடுத்து 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா 1 onion சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ணணும் அவசியம் இல்லை, சும்மா 1 minute போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 minutes நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா 1/4 liter 1 liter கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், தாராளமாக சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அதில் 1/4 liter அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா 10 whistles போல் விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா மட்டன் பீசஸ் வந்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மட்டன் பீசஸ் எல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பிரியாணி இலையெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கூட பிரித்து எடுத்துடலாம். இப்போ ஏலக்காயும் கூட தனியாக பிரித்து எடுத்துருங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் விருப்பம்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நம்ம மட்டன் பீசஸை தனியாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக பிச்சு எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே குக்கரில் நம்ம 1/4 liter அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துட்டு அரிசி பருப்பு எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். நீங்கள் தனியான குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியில் வேக வைக்கிறப்போ பருப்பு அரிசிலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். திரும்ப இன்னும் கொஞ்சம் 1/2 liter போல் தண்ணி விட்டுட்டு நம்ம கோதுமை ரவை தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த 1 cup ரவையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தனியாக எதுவும் உப்பு சேர்க்க தேவையில்லை. 1 tablespoon அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா 1 time இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா 7 to 8 whistles போல் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது நல்லா 7 to 8 whistles வரலாம், நல்லா விட்டு எடுத்தாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா பருப்பு அரிசி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை தனியாக மசிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துகிட்டு நல்லா 2 tablespoon அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். அடுத்தது 1/2 tablespoon அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 teaspoon அளவுக்கு கரம் மசாலா, 1/2 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர், நல்லா 1/4 tablespoon அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா 1 time கலந்து விட்டுட்டு நம்ம பிச்சு வச்சிருக்கிற மட்டன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போது நீங்கள் மட்டன் பீசஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு பல்ஸ் மட்டும் கூட விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சும்மா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சம் போல் இதில் ஊற்றிட்டு நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணியை மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா ஹலீம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போல் மிச்சிருக்கிற மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இதை நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரலும் இந்த ஹலீமை நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட டைம் இல்லை இல்லை கை வலிக்குது அப்படின்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட கிளறி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போது இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு பாதி ஸ்டேஜில் நம்ம ஒரு கொஞ்சம் மூளை புதினா கொஞ்சம் மூளை கொத்தமல்லி தழைகளை தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மூளை உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப இதை நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹலீமை நல்லா கிளறிங்களோ அந்த அளவுக்கு தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறினோடனே நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஹெல்தியான எனர்ஜெட்டிக்கான நல்ல ஒரு மட்டன் ஹலீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் ஹலீம் கூட டாப்பிங்க்கு நல்ல கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸை தூவி விட்டுக்கோங்க. அடுத்து நல்லா நெய்யில் வறுத்த கொஞ்சம் போல் முந்திரி எடுத்துட்டு டாப்பிங்க்கு வச்சுட்டு பரிமாறுங்க. இந்த மாதிரியான ஒரு மட்டன் ஹலீமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இந்த நாளை இனிய நாளாக்குங்க.